வெல்கம் டு நவீன் கார்டன். அதனால் கிட்ட கண்ணாடிலாம் போடக்கூடாது, கழட்டிடணும். சரி கொடு சார். இதெல்லாம் சர்க்கஸில் தான் பார்த்துருக்கேன். எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? அவங்கள ஆனால் திங்க ஒன்று இங்கே இப்போ இன்குபேட்டர் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டக்கு வந்திருக்காங்க. கவுச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் மெயின்டைன்டாக இருக்குது. எப்படி பெட்டை லவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வெயில் திருச்சி வந்து ரொம்ப அதிகன்றதுனால ஏர் கூலர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் சாப்பிடுவோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீரை, எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். உள்ளே போய் ஆடிட்டு பார்க்கலாம். உள்ளே ப்ளே ஆகிட்டு நம்மளுடைய வீடியோ தான். குட் மார்னிங் ஆல், வெல்கம் டு நவீன் கார்டன். ஸோ இதுதான் நவீன் கார்டன் ஓ2 ஜோன். ஸோ இந்த ஓ2 ஜோனுங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு அக்ரோ டூரிசம் ட்ரைனிங் சென்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா வந்து ஃபார்ம் ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்குறோம். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க, வில்லேஜ் ஸ்டே, ஒரு ஃபார்ம் ஸ்டே, ஒரு ட்ரீ ஹவுஸ் ஸ்டே அப்படிங்கிற ஸ்டே பண்ணுறாங்க, ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. இங்கே நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குது, நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸோட்டிக் அனிமல்ஸ் இருக்குது, ஒரு பெரிய ஒலிம்பிக் சைஸ் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட், நாங்களே ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 6000 ட்ரீஸை வச்சு ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கபாலி எமி புட்டா, கபாலி எமி மேட்ரிக். கபாலி ஏ குட்டா, கபாலி மேட்ரிக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக் ப்ரீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இது ராட்வீலர் வேர்ல்டு டேஞ்சரஸ் டாக் அப்படி சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் வந்து அவன் தான். யார் பேரை சொல்லி கொடுக்குறோமோ அவனுக்கு மட்டும்தான் சாப்பிடுவானுங்க, சண்டை போட்டுக்க மாட்டானுங்க. ஏய் பீமா, பீம குட்டி. ஸோ பொறுமையாக வாங்கி சாப்பிடுவானுங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இந்த ஃபார்மோட ஸ்பெஷல் என்னென்னா, எந்த டாக்ஸையும் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம்னா, டாக்ஸ் மட்டும் இல்லை, இங்கே கேமல் இருக்குது, டாங்கி இருக்குது, புல் இருக்குது, ஆஸ்ட்ரிச் இருக்குது, நிறைய கோழி வெரைட்டிஸ் இருக்குது, எதுவுமே நாங்கள் கட்ட மாட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் சார் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். வரும்போது பார்த்தேன் ஆஸ்ட்ரிச். இது ரொம்ப ஃபெரோஷியஸ்னு சொல்கிறாங்க, பட் பார்த்தீங்கன்னா அது வந்து அசால்ட்டாக உங்கள் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் சார். ஆமாம். ஸோ இது நான் இப்போ தான் வாங்கினேன், நான் ஒரு நவம்பர் தான் வாங்கினோம். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெரோசியஸ், காலில் உதச்சிரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரிச்சில் எந்த பெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பண்ணோம்னா, பார்த்துக்கிட்டோம்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ராட்வீலரும் ஆஸ்ட்ரிச்சுமே ஒன்றா சுற்றிட்டு இருக்கும். ஸோ எதுவுமே இங்கே ஒன்றுமே பண்ணாது. இந்த ஃபார்மோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா அனிமலாக இருக்குன்னு சொன்ன மாதிரி எதுவுமே கட்ட மாட்டோம். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரிச்சும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆஸ்ட்ரிச் வளர்க்கணும்னு சொல்லிட்டு, சரி அதையும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பனில் வளர்க்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. என்ன சார் சாப்பிடுவாங்க? இது பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை, எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவோம், நல்லா வாக்கிங் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வித் ஆஸ்ட்ரிச்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் வச்சிருப்போம். ஸோ நீங்கள் இப்படியே பிடிச்சி போனீங்கன்னா எவ்வளோ தூரம் இன்னும் கூட வாக்கிங் நடந்து வந்துகிட்டே இருப்போம். தொட்டு பார்க்கலாம் சார், தொட்டு பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், தாராளமாக தொட்டு பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க கூட இது வந்து பக்கத்தில் வரலாம், தொட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த இடத்துக்கு வந்து ஓடிடுவோம். சரி பார்த்தீங்கன்னா இக்வானா இருக்குது. இக்வானா தெரியும் இல்லையா, சவுத் அமெரிக்கன் லார்ஜஸ்ட் லிசார்டு. கிட்டத்தட்ட 5 feet வளரும், உள்ளே இருக்குது. அது இப்போ எக்கு லே பண்ணியிருக்கிறதுனால அந்த மண் இருக்குது இல்லையா, ஃபுல்லாக லெக்கு லே பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே உட்காந்துருக்கு. பட் அதுக்கும் இன்குபேஷனுக்கு சம்மந்தம் இல்லை, நேச்சுரல் இன்குபேஷன்லேயே வந்துடும். பட் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை எக்கு விட்டதுலேருந்து. ஸோ உள்ளே ரெண்டு இருக்குது, ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் நிறையா எக்ஸோட்டிக் ஆமை வெரைட்டிலாம் நிறையா வச்சுருக்கோம். டர்டல்ஸ் இருக்குது, ரெட் ஏர் ஸ்லைடர், ரெட் பெல்லி, எல்லோ பெல்லிங்கிறதெல்லாம் உள்ளே நிறையா இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். டாட்டாய்ஸ் இருக்குது சார் மேட்டா? டாட்டாய்ஸ் கிடையாது, ஒன்லி டர்டல்ஸ் தான். எஸ் டர்டல்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, கடிப்பாங்களா? இது வேறு பயமாக இருக்குது, கடிக்கலாம் மாட்டான். எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து நம்ம இப்போ எப்படி ஆடு மாடு வளர்க்குறோமோ அது மாதிரி தான், அது மாதிரி தான் கேமலும். ஸோ கேமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து மலையில் நினையக்கூடாது. ஸோ ரொம்ப ஷெட்டு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஷெட்டு இவ்வளோ பெரிய ஓப்பன் ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாட்டுக்கு என்னெல்லாம் வைக்கிறோமோ அவ்வளோவும் வைக்கலாம். ஸோ இது மாட்டு தீவனம் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ மாட்டுக்கு வைக்கிற பெல்லட் தான் இதுக்கு போட்டிருக்கோம். மாட்டு பெல்லட் சாப்பிடுவோம், க்ரீன்ஸ் சாப்பிடுவோம், எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய டஃப் கிடையாது. பட் வந்து இது கொண்டு வரதான் கஷ்டம், ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வரது தான் கொஞ்சம் சிரமமான விஷயம். பட் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஈஸி தான் வளர்க்குறது.
நீங்கள் ரைட் போவீங்களா சார்? இல்லை சார், இங்கே இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கேமல் இல்லை. எந்த அனிமலுமே நாங்கள் வந்து இந்த ரைடு கொண்டு போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ஸோ இது வந்து எல்லா இங்கே இருக்கிற எல்லா அனிமலுமே வந்து நவீன் கார்டனோட ஒரு மெம்பர் தான். ஸோ அதனால் இந்த ரைடு போகிறது, அதுக்கு ஒரு மூக்கு நாங்கள் போட்டு கட்டி போடுறது அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் நாங்கள். அதனால தான் எல்லாமே உங்கள்கிட்ட ப்ளேஃபுல்லாக இருக்கு. ஆமாம். ஸோ அதனால தான் நம்மள்கிட்ட இந்த அளவுக்கு வந்து எல்லாம் பழகுறாங்க. ஏன் சார் என்கிட்ட கிட்ட வருது? இல்லை புதுசாக இருக்கீங்க இல்லையா, அதனால் என்கிட்ட கண்ணாடிலாம் போடக்கூடாது, கழட்டிடணும். சரிடா சரி. கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு, உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியாக வரவங்கலாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ப்ளஸ் பெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பருங்க, எங்கள்கிட்ட எதுவுமே வந்து அக்ரெசிவ்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்கிற ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1800 சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் சீசன் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் வரப்போ என்ன ப்ரைஸுங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. வாங்க ரூமை பார்க்கலாம். ஸோ நாலு கவுச் வச்சுருக்காங்க. நாலு கவுச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஃபேன் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏர் கூலர் ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ எப்போ வந்து கெஸ்ட் வராங்களோ வந்து ஏர் கூலர் வந்து அகாமடேட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ நாலு ஃபேமிலி வந்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ரூம் எடுத்துருக்கணும்னு இல்லை, அழகாக ஒரு ட்ரீ ஹவுஸ் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஹீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, டிவி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா அவைலபிலிட்டிஸ் என்னென்ன ரூமுக்கு இருக்கோ எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஒரு 20-30 இருக்கும். அப்படியே உள்ளே வாங்க, அப்படியே பாருங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருங்க. நவீன் கார்டன் ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் வந்து இந்த லைவ்லினஸ் தான் மெயினு. நீங்கள் வந்துட்டு ஒன் டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது. வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு புக் படிக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் இருக்குது. நீங்கள் இது தான் படிக்கணும், கதை புக்கு தான் படிக்கணும், இல்லை நார்மலாக ஃபிக்ஷன்ஸ் புக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் இருக்குது. ஒரு புக்கை எடுத்துகிட்டு அழகாக போய் வெளில உட்காந்துட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்றைக்கி தான் பப்பி விட்டுருக்காங்க. மொத்தம் எத்தனை பப்பி சார் இருக்குது? 9 பப்பி. இருக்கிற வெயில் திருச்சி வந்து ரொம்ப அதிகன்றதுனால ஏர் கூலர் போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஒரு டேபிள் ஃபேனு. செம்மையாக பெட்டை வந்து பார்த்துக்கிறது நவீன் சார் தான். இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் அவர்கிட்ட பேசும். பியூட்டிஃபுல் திங்கே அதுதான். அவர் வந்தார், கிட்டக்கு வந்தாரிலே அது வந்து எல்லா எந்த அனிமலாக இருந்தாலும் அவர் பக்கத்தில் போயிடுது. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டாங்கி, அப்புறம் கோட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லா கோட்டுமே வந்து பிக்மி கோட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சண்டை போடுற ஃபேஸ்லேயே இருக்காங்க, கிட்டக்கு போனால் முட்டுவாங்களான்னு எனக்கு தெரில. பட் இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸுங்க, வந்து உட்காந்துட்டு அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ட பேசுவேன்னு சொல்கிறாரு, அது உண்மை என்னான்னு அவர்கிட்ட கேட்கலாம். அடேங்க அப்பா, என்னமோ இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு அழுகிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. என்ன சார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சும்மா எப்போவுமே பக்கத்தில் வந்தாவே நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அது பேசுறதுனா நம்ம பேசவா போகுது, பட் வந்து அதோட ஃபீல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ சவுண்டு விடுவோம். ஏன்னா எல்லாரும் டாங்கி கத்துறதை பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. இங்கே வந்து பேசணும்னா அது போய் சும்மா என்னடா பூ அப்படின்னா ஒன்று பேச ஆரம்பிச்சிடும். அது கத்திட்டே இருக்கும். டாங்கின்னு இல்லை, பார்த்துருப்பீங்க. ஆமாம், எல்லாமே எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் டெய்லி வந்து அதோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டுகிட்டே இருப்போம். ஒவ்வொன்றுத்துக்கு எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கோம், ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக பேர் இருக்குது. ஸோ அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது அது வந்து அதோட ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதோட சவுண்டில் கற்று அவ்வளோதான். சோலார் பேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 kV. அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி ஷடவுன்ஸ் இங்கே எதுவுமே இருக்காது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நெட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 Mbps போட்டிருக்காங்க, நல்ல ஸ்பீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துங்க இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ ஹவுஸ் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு ரூம்ஸ் இருக்குது. அதுவும் வந்து 1800 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நவீன் கார்டன்ஸில் எல்லாமே வந்து டாரிஃப் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கவுச் இருக்குது. ஏசி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏசி இருக்குது, 2 ஃபேன்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, நம்மளுக்கு முக்கியமானது ப்ராட்பேண்ட் ரூம்லேயே இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து தாராளமாக தங்கலாம்னு அவரே சொல்கிறாரு. தங்கிட்டும் இருக்காங்களாம். ஸோ ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ண நீங்கள் தேவையில்லை. ஹீட்டர்ஸ் இருக்குது, எவ்ரி திங் இஸ் தேர். அப்படியே ரூமை பாருங்கள். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து பெட்ஸ் கூட விளையாண்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து முக்கியமான விஷயம் வந்து தேட்டர்ஸ். ஸோ மினி தேட்டர் இங்கே இருக்கான், வாங்க அதையும் பார்த்துலாம். உள்ளே ப்ளே ஆகிட்டு இருக்கிறது நம்மளுடைய வீடியோ தான்.
ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட்டோரியமில் ரெண்டு ஏசி இருக்குது, தலவாணிலாம் போட்டிருக்காங்க, ஜம்முன்னு உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல மூவி பார்க்கலாம். ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, உள்ளே வந்து ஒரு தேட்டர் எஃபெக்ட், ரியல் தேட்டர் எஃபெக்ட் இருக்குது. சன்லைட் வந்து இருக்கிறதுக்காக எல்லாம் ஸ்க்ரீன்ஸ் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் போடுறாங்க, எப்படி இருக்குன்னு ஆம்பியன்ஸ் பாருங்கள் நீங்களே, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட்டு, இது வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் ரெண்டு வருஷம் முடியல. ஸோ 22 மாதம் தான் ஆகுது, 22 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே எல்லா மரமும் வளர்ந்துருக்கும். இது வந்து 100 வகையான மரங்கள் இருக்குது, மொத்தம் ஒரு 6000 நம்பர்ஸ் இருக்குது. இந்த மரம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு நைட் வாக், நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வாக்கிங் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒயில்டு அனிமல்ஸ் நிறைய, மயில் இருக்குது, முயல் இருக்குது, காடை கௌதாரி இந்த மாதிரி ஐட்டம், ஒரு ஒயில்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். நாங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கீழே விழுந்துருச்சு. ஸோ இது மாதிரி நிறைய நேச்சுரல் ஹனி கோம்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது, நாங்கள் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணலை, பட் ஒரிஜினலாக வந்து நிறையா கோம்ஸ் இங்கே இருக்குது. என்ன கொடுக்கா புளி, இது என்ன சார் இது? இது சிசு, சிசு பாதாம், பாதாம் இருக்கா, குல்முகர். நீங்கள் நினச்சி பாருங்கள், இது மார்னிங் இருக்குது, இதுவே நைட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். நடுவில் ராபிட்ஸ்லாம் வருமா, பட் எங்கே இருக்குது ராபிட்னு எனக்கு காணும், எல்லாம் தூங்கிட்டோ, ரொம்ப வெயிலுங்க, ட்ரிச்சி வேறு லெவல் வெயில். எங்கே சார் போகிறோம்? இது ஃபாரஸ்ட்டில் ஒரு வாக் போகிறோம், ஃபாரஸ்ட் ஒரு ஜென்ரல் வாக் இது. ஸோ நைட்டில் வந்தால் எப்படி சார் கைடன்ஸுக்கு ஆள் இருக்குமா? இருப்பாங்க, கைடன்ஸ் கால் இருப்பாங்க. ஸோ நைட்லாம் இதுக்குள்ளே நடந்தீங்கன்னா ஒரு ஒரு ரியல் திக் ஃபாரஸ்ட்டில் போன ஒரு ஃபீல் இருக்கும் இது. ஓகே ஓகே. என்ன சார் ரன்னி, பாம்பெல்லாம் இருக்காதுல்ல? நிறையா இருக்கும். இருக்குமா சார்? இந்த பில்டிங் என்ன சார் இது? ஸோ இது வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு ஹோம் இது கட்டிகிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு 50 பேரை வச்சு நம்ம அடாப்ட் பண்ணி அவங்களை வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது கட்டிகிட்டு இருக்கோம், நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் சார். இது எப்போ சார் முடியுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்? ஸோ இது கோவிட்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ 2021 இதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன சார் நம்மள்ட்ட? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயே வந்து நம்ம டோட்டல் ஃபார்மை சுற்றி பார்க்கலாம், மாதுளை தோட்டத்துக்குள்ளே வந்து கார்லேயே போகலாம். ஓ, அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃப் ரோட் ரைடு இருக்குது. ஆஃப் ரோட் ரைடுனா காரில் வந்து ஒரு 30-40 அடி உயரத்தில் வந்து கார்லேயே ஏற்றலாம். ஃபேண்டஸ்டிக். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தெரியும். ஓ, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சரி சார். ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூலே கிடையாது, இது வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இது. ஸோ என்னோடய ஃபார்ம் யூசேஜுக்கு இந்த டேங்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து நாங்கள் அடிஷனலாக ஸ்விம்மிங் பூலாக யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி டெய்லி ஒரு 2 லட்சம் லிட்டர் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டெய்லி தண்ணி மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் தண்ணி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஹிஸ்ட்ரியில் வந்து யாருக்குமே காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கிடையவே கிடையாது, நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 140 அடி நீளம், 70 அடி அகலம், 12 அடி ஆழம். ஸோ நிறைய பேர் இதில் வந்து எப்படினா ஒரு 1000 கணக்கான பேர் வந்து நீச்சல் கற்றுக்குறாங்க இதில். ப்ளஸ் வந்து இதில் ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கோம், அந்த ஸ்டேஜில் வந்து 3 ஃபீட் தான் ஹைட் இருக்கும், அதில் ஸ்விம்மிங் தெரியாமல் குளிச்சிக்கலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிச்சனு, கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லி டைப்பில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே என்ன உங்களுக்கு வேணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க, அது வந்து ஹோம்லி பேஸில் தான் இருக்கும். உள்ளே போய் கிச்சனை பார்க்கலாம். ஐ திங்க் இது வந்து ரைஸ், பிளைன் ரைஸ். நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிளைன் ரைஸ் ப்ளஸ் சிக்கன், இது சிக்கன் வறுவல் நினைக்கிறேன். தென் ரசம், குழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஸில் தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டு வெயிட்டட் சுச்சுவேஷன் சொல்லலாம், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ள கிச்சன்லாம் பார்த்துருந்தோம்ல, அவங்க வந்து சர்வ் பண்ணி மேலே கொடுத்துருவாங்க. இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஃபீலுங்க. ஆம்பியன்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து ஒரு உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ என்ன வந்திருக்குன்னா நம்ம வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணது தான், ரைஸு கொஞ்சோண்டு சிக்கன். நம்ம வந்து கேக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம்னு நான் சொல்ல கேக்கு கொடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி உங்களுக்காக தான் ஷோ பண்ணுறேன் நான் சாப்பிட போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா நல்லா. ஓகே, அப்போ நான் வெறும் ரசம் மட்டும் கேட்டுட்டேன், பிகாஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது எனக்கு, அதனால் சிக்கன் எடுத்துக்கல.
சிக்கன் வேணுங்கிறவங்க சிக்கன் சாப்பிட்லாம், வெஜ்ஜு வேணுங்கிறதுனால வெஜ்ஜு செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து வெஜ்ஜு இல்லை நான்வெஜ் தான் இருக்குன்னு நினைக்க வேணாம், வெஜ்ஜு இருக்குது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அப்பளம் வந்துட்டுருக்கு, சாப்பிட்டுட்டேன், நான் என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அப்புறம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது எப்படி சார் எடுத்துக்கலாம், இது ஒரு ரிசார்ட்னு எடுத்துக்கலாம், இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஸோ இது வந்து ரிசார்ட் கிடையாது, ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வில்லேஜ் ஸ்டேன்னு சொல்லலாம், வில்லேஜ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரிசார்ட்னா நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஹோட்டல் ரன் பண்ணி எல்லாமே ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ இது என்னோட ஓன் ஃபார்ம் ஹவுஸ். அது இதில் நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதையே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து அக்ரி டூரிசம் கான்செப்டில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி இது ஒரு அப்ரூவ்டு ட்ரைனிங் சென்டராக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சென்னை பெங்களூர்லேருந்து சிட்டியிலேருந்து வந்து ஒரு 2-3 days வந்து தங்கி இருந்து பார்க்குறாங்க. என்னென்னா மெயினாக இப்போ அந்த கேமல் இருக்குது அப்படின்னா கேமலில் நீங்கள் புக்கில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பிக்சர் இருக்கும், உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. இங்கே வந்து ரியலாக நீங்கள் கேமலை பார்க்கும்போது தான் நிமிந்து பார்க்கணும். ஸோ அந்த நிமிந்து ஒரு கேமலை பார்க்குறது, ஆஸ்ட்ரிச்சை பார்க்குறது, அதோட எப்படி அது வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது எப்படி சவுண்டு கொடுக்குது, எல்லாமே வந்து நம்ம புக்கிலேயே பார்த்து 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 இந்த காலத்து குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து ரியலாக பார்க்கும்போது அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே குழந்தைங்களுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்யூனிட்டிஸ், ஸோ ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், தேட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரிசார்ட்டாக நினச்சா ரிசார்ட், வில்லேஜ் நினச்சா வில்லேஜ், எப்படிமா நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வெறும் வந்து வந்தோம் ஸ்டே பண்ணோம் போகணுங்கிறது இல்லாமல் இங்கே வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 விஷயம் கற்றுக்கிட்டு போகணுங்கிறது தான் எங்கள் கான்செப்ட். அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க எல்லோரும் வாங்க, வந்து இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது ஃபீல் கிடைக்கும். கூகுளில் போய்ட்டு நவீன் கார்டன் அடிச்சிங்கனாவே வந்துடும், அதில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இவங்களோட யூடியூப்பும் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை. 1 2 3 4